வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில இட்லி தோசை ஆப்பத்துக்கு ஏற்ற கத்திரிக்காய் அரசாணிக்காய் தக்காளி வச்சு பஜ்ஜி கடையில் தாங்க செய்ய போறேன். இந்த பஜ்ஜி கடையில் வந்துங்க ரொம்ப அருமையா இருக்கு, ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த பஜ்ஜி கடையிலுக்குங்க வதக்கி விடுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். நான் இன்னைக்கு வந்துங்க மண் சட்டியில இந்த பஜ்ஜி கடையில் செய்யறேன். நீங்க நார்மல் கடாயிலையும் செய்துக்கலாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் எல்லாம் குக்கர்ல எப்படி செய்யணுங்கிற விவரம் கேட்பாங்க. அவங்க குக்கர்ல இதே முறையில நம்ம செய்துட்டுங்க, வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு குக்கர்ல 5 விசில் to 6 விசில் விட்டா நல்லா குழைய உங்களுக்கு வெந்துடும். நீங்க யாரெல்லாம் போன பிறகு இறக்கி வச்சுட்டு கொஞ்சமா இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு நல்லா மத்தில கடைஞ்சி விட்டுட்டு அதுல இருக்கிற தண்ணியை காந்துட்டு நீங்க எப்பயும் போல பஜ்ஜி கடையில் செய்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியுதுங்க, கடுகு பொரியறது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சு. இது கூடவே 10 to 15 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. காரத்துக்கு பெரிய சைஸில் இருக்கிற குண்டு பச்சை மிளகாய் 5 எண்ணெய் எடுத்துருக்கேங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பஜ்ஜி கடையலுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க காரத்துக்கு. விருப்பப்படுறவங்க 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் 300 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக தக்காளி எடுத்துருக்கேங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற அரசாணிக்காய் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தண்ணியில் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கத்திரிக்காய் நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டா உங்களுக்கு கருக்காமல் இருக்கும். இதில் வந்து கத்திரிக்காய் வந்துங்க நான் 1/2 கிலோக்கு கொஞ்சம் கூடுதலாக கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரசாணிக்காய் 100 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூடவே சிறிதளவு மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டும் கத்திரிக்காய் அரசாணிக்காய் தக்காளி எல்லாமே. இந்த பஜ்ஜி கடையலுக்கு ரொம்ப தண்ணி விடக்கூடாதுங்க, அளவாக தான் தண்ணி விடணும். கொஞ்சம் கடையும் போது திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து தண்ணியாட்ட இருந்தால் பிடிக்கும்னு விருப்பப்படுறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேக தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. 15 to 20 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும், நல்லா வேகட்டுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடை சுலபமாக இருக்கும். இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ காய் வெந்துருச்சுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி வடிச்சிட்டுங்க. நம்ம மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கத்திரிக்காய் அரசாணிக்காய் தக்காளி எல்லாம் வெந்திருக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வடிச்சிக்கலாங்க. நீங்கள் 1/4 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் நான் இப்போ எடுத்துருந்த காய் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு சரியாக இருக்கும். மீடியமான தீயில் நீங்கள் ஒரு 20 to 25 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும். பாருங்கள் மண் சட்டியெல்லாம் கடையும் போதுங்க ஆடாமல் இருக்க இந்த மாதிரி ரிங்கு மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வடிச்சிட்டேங்க. நான் கீழே வச்சு தாங்க கடைவேன், உங்களுக்கு வேண்டி மேலேயே வச்சு இப்படி கடைஞ்சி காட்டுறேன். சீக்கிரமாக கடைஞ்சிரும். இது கொத்து செட்டிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சுலபமாகவே கடைஞ்சிருங்க. காயெல்லாம் நல்லா வெந்தனாலுங்க சீக்கிரமாகவே மத்தில் உங்களுக்கு நல்லா மசிஞ்சிரும், சட்டுன்னு கடைஞ்சிடலாம். பாருங்கள் நல்லா கடைஞ்சாச்சு. பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நல்லா மையாக கடைஞ்சிருக்கணும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் இந்தளவுக்கு பஜ்ஜி கடையில் திக்காக இருக்கணும். ஒரு சிலருக்கு தண்ணியாட்டம் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கொதிக்க வச்ச சுடுதண்ணியை கலந்துக்கலாம். இதுதாங்க கொங்கு நாட்டு ஸ்பெஷல், கத்திரிக்காய் அரசாணிக்காய் தக்காளி பஜ்ஜி கடைகள். இதே மாதிரி பஜ்ஜி கடையிலே 10 வகையான பஜ்ஜி கடையில் இருக்குங்க. நான் நிறையா பஜ்ஜி கடையில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி இது கொங்கு நாட்டுக்கே சிறப்பான பஜ்ஜி கடையிலன்னு கூட சொல்லலாங்க. இப்போ அருமையான சுவையில் இட்லி தோசை ஆப்பத்துக்கு ஏற்ற கத்திரிக்காய் அரசாணிக்காய் தக்காளி வச்சு பஜ்ஜி கடையில் செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.